Hi friends, welcome to our channel Raji's Vision. நான் உங்க ராஜ். இன்னைக்கு நாம ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரோட வாழ்க்கையும் எய்தர் அப்பார்ட்மெண்ட் ஆர் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளார அமைஞ்சிடுது. இந்த இடத்த நம்ம எப்படி எல்லா ஸ்பேஸையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்குற இந்த ரூமு ஒரு 11x10 உள்ள ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் உள்ள எல்லா ஸ்பேஸையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். இங்கே ரெண்டு சைடு விண்டோ இருக்குது. ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு கபோர்டு இருக்குது சின்னதாக. இந்த கபோர்டில் நம்மளால் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோரேஜும் யூஸ் ஆகணும், காட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதை யோசிச்சு தாங்க நம்ம ஸ்டோரேஜ் கார்ட்டுன்னு ஒன்று வாங்கணும். இந்த ஸ்டோரேஜ் கார்ட்டை நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இதில் என்ன சிறப்பான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க, என்னென்னலாம் சிறப்பான ஃபீச்சர்ஸுங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்குறது இந்த காட்டோட ஹெட்போர்டு தாங்க. இந்த ஹெட்போர்டு 6 இன்ச்சஸ், 1/2 அடி இருக்குங்க. நார்மலாக ஹெட்போர்டு வந்து ரெடிமேட் காட்ஸ்லாம் பின்னாடி ஓப்பனாக இருக்குங்க. இந்த காட்டில் நான் பின்னாடி ஃபுல்லாக க்ளோஸ்டாக வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும், எந்த கேப்புமே இருக்காது. இது ரெடிமேட் காட்டில் உள்ள பேக் சைடு. இந்த பேக் சைடு இப்படி ஓப்பனாக இருக்கும் பாருங்கள். இது இந்த ஸ்பேஸும் வேஸ்ட் ஆகும், இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதும் கஷ்டம். இப்போ செவத்தை ஒட்டி போட்டோம்னா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும். அதனால தான் நான் வந்து இந்த பின்னாடி இருக்கிற ஹெட்போர்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வாங்கியிருக்கேங்க. இப்போ இந்த 6 இன்ச் இருக்கிற இந்த ஹெட்போர்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை 3 வகையாக பிரிச்சுக்கலாங்க. 1, பெட்டுக்கு மேலே. இன்னொன்று, பெட் இருக்கிற ஸ்பேஸ். கடைசியாக, பெட்டுக்கு கீழே உள்ள ஸ்பேஸ். ஓகேவா? இது பெட்டுக்கு மேலே உள்ள ஸ்பேஸ். நம்ம குஷனை திறந்ததுக்கப்புறம் இருக்கிற இடம் தாங்க இது. இதை வந்து நான் 2 ரேக்காக வச்சுருக்கேன். இதில் நம்ம புக்ஸு, வேறு ஏதாவது மெடிசன் பாக்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது எமர்ஜென்சியாக நம்ம எடுக்க வேண்டியதுங்களை வச்சுக்கலாம். 2 ரேக்காக இருக்குது. இது 2 சைடும் இருக்குது பாருங்கள். இந்த மேக்னெட் போய் அந்த குஷனில் ஒட்டிக்கும். இந்த குஷன் கூட நம்ம தலையெல்லாம் அடிபடாமல் நம்ம சாஞ்சு உட்காந்துக்கிறதுக்காகத்தாங்க இந்த குஷனும். இந்த மாதிரி 2 பார்ட்டிஷன் இருக்குது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. இது ஒரு குவீன் சைஸ் காட்டு அப்படிங்கிறதுனால நமக்கு 2 பார்ட்டிஷன் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கோம். இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், 2 ஸ்லாப் கொடுத்துருக்கோம். இந்த 2 ஸ்லாபுக்குள்ளார நம்ம புக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். மேலே உள்ள இடத்துல நம்ம ஒரு மொபைலு, ஒரு கிளாக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம். இது பெட்டு வர சைடுங்க. இந்த பெட்டு போட்டுட்டோம்னா இந்த இடம் தெரியாது. இந்த பெட்டு இருக்கிற சைடில் இதை நம்ம டோர் எப்படி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இது உள்ளார பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்கோம். அந்த ஹோல் வழியாக அந்த பிளைவுட்டை எடுத்துட்டோம்னா கீழே இருக்கிற போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் நம்ம எப்போவாவது எடுக்கக்கூடிய ஒரு பொருள்களை வச்சுக்கலாம். ஸோ இந்த இது 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணதும் நம்ம வச்சுக்கலாம், இந்த பிளைவுட்டை எடுத்துட்டு அதுக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கலாம். இதுதாங்க நம்ம இந்த காட்டில் 3 போர்ஷனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். பார்த்தீங்களா, தெரியுதா? இது 2 சைடும் இருக்குது. அந்த குஷனுக்கு கீழே 2 பக்கமும் இருக்குது. ஸோ 3 பார்ட்டாக. இது வந்து பெட்டு போட்டதும் இந்த இடம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும், இது தெரியாது. அந்த குஷன் பார்ட்டும் அந்த பெட் பார்ட்டும் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸு வெளியில் தெரியவே தெரியாது. இதுதாங்க இதோட ஹைலைட்டு. இதெல்லாம் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி இந்த கார்பெண்டர்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த கார்பெண்டரோட நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது நாம் பெட் சைடு இருக்கிற கீழே இருக்கிற ஸ்டோரேஜை பார்க்கலாங்க. வாங்க, சைடில் இந்த காட்டோட 2 சைட்லேயும் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ராஸாக 4 ட்ராஸ், இந்த சைடு 2 ட்ராஸ், அந்த சைடு 2 ட்ராஸ் இருக்குங்க. இந்த ட்ராஸுக்கெல்லாம் எந்த ஹிஞ்சஸ் எந்த இதுவுமே நம்ம சேனலுமே வைக்கலைங்க.
சேனல் வைக்காமல் நாலு ட்ராஸ் வச்சுருக்கோம். இந்த நாலு ட்ராஸுக்குமே நாம் லாக் போட்டு வச்சுருக்கோம். இந்த ட்ராவை இப்படி வெளியில் இழுத்து கொண்டாந்து நீங்கள் வச்சுருக்கோம். எப்போ வேணும்னாலும் அடியில் நீங்கள் மாப் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டஸ்ட்டுமே இங்கே சேராது. உடனே அந்த ட்ராவை நம்ம தள்ளியும் வச்சுக்கலாம், லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மூவ் ஆகாது இங்கேயும் அங்கேயும். இந்த சைடு ரெண்டு ட்ரா, அந்த சைடு ரெண்டு ட்ரா, அந்த மாதிரி நாலு ட்ரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த காட்டை நகர்த்திக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது காட்டுக்கு மேலே வர ப்ளைவுட். இந்த ப்ளைவுட்டுக்கு கீழே தான் நம்ம அந்த ரெண்டு ரெண்டு நாலு ட்ராவும் வச்சுருக்கோங்க. திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரா கட்டியில் ஈஸியாக நம்ம மாப் போட்டு வந்துக்கலாம். ட்ராவை வெளியில் எடுத்துக்கலாம், ட்ராவை உள்ளே தள்ளிக்கலாம். இதுக்கு எந்த சேனலும் இல்லை. நீட்டாக வெளியில் இழுத்து வச்சுட்டு வெறும் வீல் மட்டும் வச்சுதுன்னுருக்காங்க. அதை வச்சு ரோல் பண்ணி நம்ம வெளியில் இழுத்துக்கலாம், திரும்ப ரோல் பண்ணி உள்ளே தள்ளிக்கலாம், லாக் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இந்த ஸ்டோரேஜ். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த சேனல் மாதிரி இழுத்துட்டு சிக்கிட்டு க்ளீன் பண்ணுறது அந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது நம்ம பெட்டை பற்றி பார்க்கலாம். நான் இதுக்கு டியூரோஃப்ளெக்ஸ் எம்எம் ஃபோம் தாங்க வாங்கி போட்டிருக்கேன், மெமரி ஃபோம் தாங்க வாங்கி போட்டிருக்கேன். ஆமாங்க, இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், டியூரோஃப்ளெக்ஸ் மெமரி ஃபோமு. இது வந்து ஒயிட் கலரில் இருந்ததுனால நான் இதுக்கு வந்து ஒரு பெட் கவரும் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதுக்கு மேலே ஸ்பில் ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரி கிடச்சிச்சு. இது வந்து பெட் கவரு. இதுக்கு மேலே இந்த பெட் கவர் வந்து நம்ம ஜிப் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போனாலும் எடுத்து இந்த பெட் கவர் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு உள்ளே வந்து ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பெட் கவர் வந்து ஒரு காட்டன் கிளாத்து தானே அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ரெட் கலரில் தெரியுது பார்த்திங்களா, இந்த ஸ்பில் ப்ரூஃப் ஷீட்டு, இதுவும் குவீன் சைஸுக்கு. நான் வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரி இருக்குது இது. இதுவும் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், இதையும் போட்டுட்டேங்க. ஸோ நமக்கு டியூரோஃப்ளெக்ஸு மெமரி ஃபோம் பெட்டு, அதுக்கு ஒரு பெட் கவர், அதுக்கு மேலே இந்த ஸ்பில் ப்ரூஃப் ஷீட்டு, அதுக்கு மேலே நம்மளோட நார்மல் பெட் ஸ்ப்ரெட்டு. ரொம்ப செக்யூர்டாக இருக்குது இந்த பெட்டு. ஸோ எந்த விதமான அழுக்கு எதுவுமே ஆகாது. இது தாங்க இந்த காட்டோட ஃபுல் திங். நமக்கு ஹெட்போர்டில் உள்ள மூணு ஸ்டோரேஜு, கீழே உள்ள நாலு பாக்ஸ் ஸ்டோரேஜு, அப்புறம் இந்த பெட்டு. இது தான் நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின இந்த குயின் சைஸ் காட். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது யூஸ் பண்ண. கீழே இருக்கிற டஸ்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. இந்த காட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நமக்கு எந்த சைட் டேபிளும் சைடில் தேவையே இல்லைங்க. ஏன்னா இந்த ஹெட்போர்ட் மேலேயே நம்ம வந்து ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணி போட்டுடலாம். நைட்டு தூங்கும்போது நம்ம கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு படுக்கலாம். அப்புறம் ஒரு கிளாக் இருக்கும், வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த எல்லா இதுவுமே இந்த ஒரு காட்டுக்குள்ளாரையே வந்துடுறதுனால எனக்கு வந்து இதுக்கு சைட் டேபிள்ஸ் வந்து தேவைப்படலைங்க. எனக்கு இந்த காட் வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு இதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு மிஸ்டர் கணேசன்னு ஒரு கார்பெண்டர். உங்களுக்கும் இந்த காட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.